36வது தேசிய கண்தான இரு வார விழா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான இரு வார விழாவாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் கோயம்புத்தூரை தலைமையாக கொண்டு உலகத்தரம் வாய்ந்த கண் மருத்துவ சிகிச்சையை அனைவரும் பயன்பெறும் வகையில் செயல்பட்டு வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை இப்போது திருநெல்வேலியில் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் 36வது தேசிய கண்தான இரு வார விழாவை முன்னிட்டு கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் முகமது பைசல் தலைமை தாங்கினார். பொது மேலாளர் உலகநாதன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் தங்கள் கரங்களில் கண்தான விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். டாக்டர் முகமது பைசல் கண்தானத்தின் அவசியத்தை பற்றி எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். உலகம் ஃபுல்லாக இந்த ஒரு வாரத்தை வந்து நம்ம கண்தானம் வாரமாக முன்னெடுத்து அது கொண்டாடப்பட்டுருக்கு. நம்ம நாட்டில் நிறைய பேர்த்துக்கு கருவிழி வந்து வீணாக போய் இருக்குது, கெட்டு போய் இருக்குது. ஸோ நம்ம கண்தானங்கிறது நம்மளுடைய ரெகுலரான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சரி, 2018-2019 ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவில் தான் கண் தானம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இனிமே உள்ள காலங்களில் வந்து தமிழ்நாடு வந்து முதல் மாநிலமாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வாழும்போது இரத்த தானம், வாழ்க்கைக்கு பிறகு கந்தானம்ங்கிறது வந்து சும்மா சொல்லலை. இது ரொம்ப முக்கியமான வாசகம். இது நம்மளும் நம்ம குடும்பத்தார் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துட்டையும் இதை பற்றி இதோடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்லணும். அண்டு இதிலே நம்ம வாழ்ந்து காட்டணும். பேஷன்ஸ் யாரெல்லாம் அங்கே வர்றாங்களோ இல்லை ஜென்ரல் பாப்புலேஷன் யாரெல்லாம் யார் வேண்டாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து கந்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதோடைய விழிப்புணர்வு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்டு அவங்களே அவங்களுடைய குடும்பத்தார் யாரோடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணுண்டா கூட இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தனியாக கவுண்டர் வச்சுருக்கிறோம். அண்டு அதுக்குண்டான விழிப்புணர்வுகளும் நம்ம கொடுக்குறோம். ஐ டொனேஷன் வாரத்தை முன்னிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒரு ஹியூமன் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹியூமன் செயின் பண்ணிகிட்ருக்கோம். முகமது ஃபைசல், நம்ம ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலி கிளையோடைய சீஃப் டாக்டர்.